फ्रेंड्स वेलकम टू माय चैनल टाइम पास जी இன்னைக்கு நம்ம கபசர குடிநீர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 5 கிராம்ஸ் அந்த கபசரத்துக்கு 240 ml வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ணனும் அது வந்து 60 ml ஆ ரிடூஸ் ஆகுற வரைக்கும் விட்டுறணும் அப்புறம் வெதுவெதுப்பான சூடு ஆனதும் 30 ml கிட்ஸ்க்கும் 60 ml அடல்ட்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல இப்படி தான் இருக்கு இந்த பாக்கெட் இதுல வந்து 19 வகையான மூலிகைகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்போ நான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 ஸ்பூன் வந்து அப்ராக்ஸிமேட்லி 1 கிராம் நான் வந்து டபுள் தி ரேஷியோ எடுத்துக்க போறேன் நான் இத வந்து ஒரு 10 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்ராக்ஸிமேட்லி 10 கிராம்ஸ் சோ வந்து 480 ml வாட்டர் ஆட் பண்ணி நான் பாயில் பண்ண போறேன் நீங்க 5 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 240 ml வாட்டர் ஆட் பண்ணி 60 ml வரைக்கும் சுண்ட விடுங்க இப்போ நான் டபுள் தி ரேஷியோ எடுத்துக்கனால 10 கிராம்ஸ் எடுத்துருக்கேன் அப்ராக்ஸிமேட்லி 480 ml வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நான் பாயில் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு 120 ml ஆ சுண்டுற வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன் இப்போ நான் அப்ராக்ஸிமேட்லி எடுத்து வச்சுருக்கேன் 10 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு 480 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் இப்போது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் என்னதான் மாஸ்க்கு க்ளவுஸ் சானிடைசர் போட்டாலும் நம்ம இன்டேக் ரொம்ப முக்கியம் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நம்ம அந்த கொரோனா வைரஸால் நம்மளால் போராட முடியும் சானிடைசர் மாஸ்க் எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்ம உள்ள இன்டேக் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஷாயம் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ நான் இதை வந்து ஒரு 120 ml சுண்டுற வரைக்கும் நான் இதை அப்படியே விட்டுருவேன் பாருங்கள் இப்போ நம்ம கபசர குடிநீர் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நீங்கள் 30 ml கிட்ஸுக்கும் 60 ml பெரியவங்களுக்கும் நீங்கள் ஊற்றி கொடுங்க இப்போ இந்த லாக்டவுன்னு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அவசியம் இருந்தால் மட்டும்தான் போகணும் இருந்தாலும் நம்ம பேசிக் நீட்ஸுங்கும் போது நம்ம போய் தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெளியே போக வேண்டிய அவசியத்தில் இருக்கும்போது நம்மளோட இம்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி கஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்